கொடைக்கானலில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இரண்டாவது நாளாக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜாஃபரிடம் கேட்கலாம். ஜாஃபர், இப்போ வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, காரணம் என்ன? பாதுகாப்பு நடவடிக்கைதான் காரணமா? நிச்சயமாக காயத்ரி, மாண்டஸ் புயல் காரணமாக தமிழகத்தில் நேற்று பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் மலைப்பகுதிகளில் பிரதான சாலைகள், சுற்றுலா தலங்கள், குடியிருப்பு பகுதிகள், நகர்ப்பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ராட்சத மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. அவற்றை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை, தீயணைப்புத் துறையினர், நகராட்சி நிர்வாகத்தினர், வனத்துறையினர் இணைந்து ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இதேபோல இன்றும் கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 12 மைல் சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பில்லர் ராக், குணா குகை, பயன்மரக்காடுகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியான பேரிஜம் ஏரி, தொப்பி தூக்கி பாறை, மதிகட்டான் சோலை, அமைதி பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய வழியிலும் நேற்று பலத்த காற்று வீசியதால் மரங்கள் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்துள்ளதால் மரங்களை அகற்றும் பணி நடைபெற உள்ளதாலும், மேலும் விழும் நிலையில் உள்ள மரங்கள் அகற்றப்பட உள்ளதாலும் சுற்றுலா பயணிகளின் நலன் மற்றும் பாதுகாப்பு கருதி இரண்டாவது நாளான இன்றும் இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது காயத்ரி. நன்றி ஜாபர், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.